ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரம்ஜான் இல்லை ரம்லான் அப்படின்னு முஸ்லீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து ரொம்ப முக்கியமான பண்டிகையில் இது ஒன்று. அவங்க வந்து 30 நாள்கள் சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பாங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, பழம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, எச்சம் முழுங்க மாட்டாங்க. அதுபோக சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் 2 மணியும் இல்லை 3 மணி போல் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து 30 நாள் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து முஸ்லீம் கோயில்களுக்கு போகணும்னா, அவங்க அந்த முஸ்லீம் பண்டிகையை முடிஞ்ச 3வது நாள் வந்து நிலா வந்து அப்படியே கொஞ்சம் மாறி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சரியில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் முஸ்லீம் பண்டிகையில் இதுக்காகவே ரொம்ப பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த எதுக்காக இந்த பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா, முதல்ல வந்து இந்த அப்படி ஒரு கோயில் இருந்திருக்கு, முஸ்லீம் கோயிலை வந்து பூமிக்கு அடியிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து அந்த கண்டுபிடிச்ச அன்னைக்கு வந்து நிலா வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அது நான் சைடு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அதுதான் ரம்ஜான் அவங்க கொண்டாடுறாங்க. அன்னைக்கு வந்து அவங்க வந்து பிரியாணி, அவங்களுக்கு புது நகை, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி நல்லா ஹோஹோன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹிந்துஸ்க்கு எப்படி தீபாவளி பொங்கல் எப்படியோ, அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு அது ரொம்ப முக்கியமான பண்டிகை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லா பேரும் முஸ்லீம் பண்டிகைன்னா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல செய்தியிலே நான் உங்களை பார்க்குறேன். பாய்.